வருங்காலத்துல நடக்க போறத முன்கூட்டியே சொல்ற மாதிரி தீர்க்க தரிசன திறமை எல்லாம் நாஸ்ட்ராடாமஸ் மாயன்கள் பல்கேரிய நாட்டை சேர்ந்த பாபா வாங்கிய மாதிரியானவங்களுக்கு தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. டிவியில ஒளிபரப்பாகிற ஒரு நகைச்சுவை தொடருக்கு கூட இந்த மாதிரியான திறமைகள் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க நம்பணும். அமெரிக்காவில சிம்சன்ஸ் அப்படிங்கிற பேர்ல ஒரு டிவி நகைச்சுவை காட்டும் தொடர் வெளிவருது. நம்ம தினத்தந்தி பேப்பர்ல வர கன்னித்தீவு படக்கதை மாதிரி நீண்ட காலமா வர தொடர் இது. கிட்டத்தட்ட 32 வருஷங்களுக்கு மேலாக இந்த நகைச்சுவை தொடர் ஒளிபரப்பாகுது. இந்த சிம்சன் தொடர்ல வர சம்பவங்கள்ல பல சம்பவங்கள் நிஜத்திலேயே நடந்திருக்கு. அந்த வகையில சிம்சன்ஸ் கார்ட்டூன் தொடர்ல முன்கூட்டியே சொல்லப்பட்ட 30 மேற்பட்ட விஷயங்கள் நிஜமாவே நடந்திருக்கு. இது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். சரி, முதல்ல இந்த தொடர்ல வந்து அதே மாதிரி நடந்த விஷயங்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த தொடரை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். சிம்சன்ஸ் கார்ட்டூன் தொடர்ல ஷாமா, பார்ட், மார்க்கே, லீசா, மேகி அப்படின்னு நிறைய கதாபாத்திரங்கள் இருக்கு. பாக்ஸ் நெட்வொர்க் நிறுவனம் இந்த டிவி தொடரை தயாரிக்கிறாங்க. அமெரிக்காவிலேயே நீண்ட காலமும் ஒளிபரப்பாகிற தொடர் இந்த சிம்சன் தொடர் தான். 8.77 பில்லியன் அமெரிக்கர்கள் இந்த தொடரை பாக்குறாங்க. இந்த தொடரோட 11th சீசன் 17th எபிசோட் பார்ட் டு தி ஃபியூச்சர் அப்படிங்கிற எபிசோட் 2000 வருஷம் மார்ச் 19 இந்த எபிசோட் தொடங்குச்சு. இந்த எபிசோட்ல கதாபாத்திரங்கள் எல்லாம் ஒரு பூங்காக்கு பிக்னிக் போவாங்க. போன இடத்துல கொசு தொலையால பிக்னிக் தடைபடும். வழியில பார்ட் அப்படிங்கிறவரு கேசினோ அப்படிங்கிற சூதாட்ட விடுதிக்குள்ள நுழைய பார்ப்பாரு. அவருடைய வயசை காரணம் காட்டி உள்ள விட மாட்டாங்க. பார்ட் ரகசியமா உள்ள நுழைஞ்சிருவாரு. காவலாளிகள் அவரை பிடிச்சு மேனேஜர் கிட்ட ஒப்படைப்பாங்க. அந்த மேனேஜர் பார்ட்டுக்கு வருங்காலத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்லுவார். இதற்கிடையில லீசா அப்படிங்கிற பெண் கதாபாத்திரம் அமெரிக்காவுடைய ஜனாதிபதியா மாறி நாட்டுடைய நிதி நெருக்கடியை தீர்க்க முன்வருவாங்க. இந்த இடத்துலதான் ஒரு ஆச்சரியம். இந்த கார்ட்டூன் தொடர்ல வர லீசா கதாபாத்திரம் அமெரிக்க ஜனாதிபதி ஆகிற மாதிரியே கமலா ஹாரிஸ் அப்படிங்கிற இந்திய வம்சாவளி பெண் உண்மையிலே அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதியா மாறினாங்க. அமெரிக்க வரலாற்றிலேயே முதல் பெண் துணை ஜனாதிபதி இவங்க தான். கமலா ஹாரிஸ்க்கும் கார்ட்டூன் தொடர்ல வர லீசா கதாபாத்திரத்துக்கும் ஒரு ஆச்சரியமான ஒற்றுமை இருக்கு. லீசா அப்படிங்கிற கதாபாத்திரம் பதவியேற்கும் போது ஜனாதிபதி ட்ரம்ப்னாலதான் நமக்கு நெருக்கடியான பற்றாக்குறை பட்ஜெட் தொடருது அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. உண்மையிலே கமலா ஹாரிஸ் துணை ஜனாதிபதியா பதவியேற்ற போது அவருக்கு முன்னாடி ஜனாதிபதியா இருந்தது ட்ரம்ப் அப்படிங்கிற டொனால்டு ட்ரம்ப் தான். இந்த தொடர்ல ட்ரம்ப் அப்படிங்கிற பேர் குறிப்பிட்டப்பட்டிருந்ததுனால 2016 வருஷம் நடந்த அமெரிக்க தேர்தலில் இந்த தொடர் தொடர்பா பெரிய பரபரப்பு அமெரிக்காவில ஏற்பட்டுச்சு. தொடர்ல சொல்ற மாதிரி ட்ரம்ப் அப்படிங்கிற பேர் உள்ள டொனால்டு ட்ரம்ப் தான் ஆட்சிக்கு வரப்போறாரு அப்படின்னு அவருடைய ஆதரவாளர்கள் அடிச்சு சொன்னாங்க. அதே மாதிரியே நடந்துச்சு. லீசா சொல்ற மாதிரி ட்ரம்ப் ஆட்சியில பெரிய நிதி பற்றாக்குறை ஏற்படலனாலும் கொரோனா நோய் தொற்று காரணமா ட்ரம்ப் ஆட்சியில பங்கு சந்தை ஒரு முறை பயங்கரமான வீழ்ச்சியை சந்திச்சது. இதுல இன்னொரு சம ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கு. இந்த தொடர்ல லீசா கதாபாத்திரம் ஜனாதிபதியா பதவியேற்கும் போது பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு பர்பிள் நிற உடையோட கழுத்துல வெள்ளை நிற முத்து மாலையோட பதவியேற்கிற மாதிரி சித்தரிக்கப்பட்டிருக்கும். கமலா ஹாரிஸ் துணை ஜனாதிபதியா பதவியேற்கும் போது அதே மாதிரி பர்பிள் கலர் டிரெஸ்ஸும் கழுத்துல வெள்ளை நிற முத்து மாலை மாதிரியான ஒன்னையும் அணிஞ்சுகிட்டு தான் பதவியேற்றாங்க. இதை பார்த்து ஆச்சரியப்படாதவங்களே கிடையாது. இத்தனைக்கும் கமலா ஹாரிஸ் இந்த நகைச்சுவை தொடரை பாக்குறவங்க இல்ல. அதனால இந்த தொடர்ல வர லீசா கதாபாத்திரத்தை பார்த்து அதே மாதிரி அவங்க டிரெஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. இந்த சம்பவம் பல பேருக்கு வியப்பை ஏற்படுத்தினாலும் பல பேர் இந்த தொடரை நாங்க பார்க்காம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு புலம்புனாங்க. அவங்களுக்காக 2000 வருஷத்துல இந்த தொடர் டிவிடியில வெளிவந்து பரபரப்பா விற்பனை ஆச்சு. நீங்க விளையாட்டா நகைச்சுவை எதையாவது தொடர்ல காட்டுறீங்க, அது நிஜமாவே நடக்குது அப்படின்னு எல்லாருமே வாயடிச்சு போனாங்க. டொனால்டு ட்ரம்ப் கமலா ஹாரிஸ் பத்தின விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சிம்சன் தொடருடைய பார்ட் டு தி ஃபியூச்சர் அப்படிங்கிற எபிசோட்ல காட்டப்பட்ட இன்னும் சில விஷயங்கள் நிஜத்திலே நடந்திருக்கு. 2008 வருஷம் ஒளிபரப்பான தொடர்ல ஒரு பெரிய பணக்காரர் ஒருத்தர் அழகான பெண்களோட விண்வெளியை நோக்கி போற மாதிரி காட்டப்பட்டிருந்தது. இந்த சம்பவம் 2021 நடக்கிற மாதிரி காட்டப்பட்டிருந்துச்சு. இந்த பணக்காரர் விமானத்துல ஏறி பூமிக்கு மேல 53 மைல் தூரம் ஸ்டாட்டோஸ்பியர் பகுதிக்கு போய் அங்க மிதக்கிற மாதிரி காட்டப்பட்டிருந்துச்சு. அப்படி விண்வெளிக்கு போற மெகா பணக்காரருடைய பெயர் ரிச்சர்ட் பிரான்சிஸ் அப்படின்னு அந்த தொடர்ல குறிப்பிடப்படல. ஆனா நிஜமாவே ரிச்சர்ட் பிரான்சிஸ் அப்படிங்கிற இங்கிலாந்து பணக்காரர் அவருடைய சொந்த ராக்கெட் மாதிரியான விமானத்துல விண்வெளிக்கு போனார். கூட 2 பைலட்களும் 3 அழகான பெண் ஊழியர்களும் அவர் கூட போனாங்க. இந்த தொடர்ல காட்டின மாதிரியே 2021 வருஷம் ஜூலை 11 தான் பிரான்சிஸோட இந்த பயணம் நடந்துச்சு. அந்த தொடர்ல காட்டப்பட்ட கதாபாத்திரத்தோட உருவம் கூட கிட்டத்தட்ட ஒரே மாதிரியா தான் இருந்துச்சு. இதே போல அமெரிக்காவில நடந்த ஒரு சம்பவத்துக்கும் இந்த சிம்சன் தொடர்ல இடம்பெற்ற இன்னொரு சம்பவத்துக்கும் ஆச்சரியமான ஒற்றுமைகள் இருந்துச்சு. அமெரிக்காவில டெக்சாஸ் மாநிலத்துல சென் சபை உறுப்பினரான டெட் க்ரூஸ் இவர் மெக்சிகோ நாட்டில இருந்து கான்கூன் நகரத்துக்கு குடும்பத்தோட உல்லாச சுற்றுலா பயணம் போக முடிவெடுத்தார். வளர்ப்பு நாயை வீட்டிலேயே விட்டுட்டு டெட் க்ரூஸ் குடும்பத்தோட உத்தம விமானத்தில் ஏறி கான்கூனுக்கு போனாங்க. அந்த நேரம் டெக்சாஸ் மாநிலத்துல பருவநிலை கோளாறு ஏற்பட்டு கடும் புயல் காத்து வீசி மாநிலம் முழுக்க சொட்டு தண்ணி இல்ல, கரண்ட் இல்ல, எங்கேயான நம்ம சென்சார்ஸ் அப்படின்னு மக்கள் தேட ஆரம்பிச்சாங்க. டெட் க்ரூஸ் உடனடியா திரும்பி வந்து மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கற மாதிரி ஆயிடுச்சு. இதே மாதிரியான ஒரு சம்பவம் சிம்சன் தொடர்லயும் காட்டப்பட்டிருந்துச்சு. டெட் க்ரூஸ் சம்பவம் நடந்த உடனே அமெரிக்க மக்கள் பல பேர் இந்த பழைய எபிசோட்ல இடம்பெற்ற இதே மாதிரியான காட்சிகளை தோண்டி எடுத்து அதை வாட்ஸ்அப் பேஸ்புக் எல்லாம் பகிர்ந்தாங்க. இப்படி சிம்சன் தொடர்ல வர பல சம்பவங்கள் அப்படி அப்படியே
நிஜத்துல நடக்குதுன்னு அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டாங்க. இப்ப இன்னொரு சம்பவத்துக்கு வருவோம். சீக் பிரைட் ராய் அப்படின்னு ரெண்டு பேர், இவங்க ரெண்டு பேரும் மேஜிக் வித்தை தெரிஞ்சவங்க. வெள்ளை சிங்கம் வெள்ளை புலிய வச்சு மேடையில வித்தை காட்டுறவங்க. 2003 வருஷம் இந்த ரெண்டு பேரும் ஒரு நேரலை நிகழ்ச்சியை மேடையில நடத்தின போது மான்டிகோர் அப்படிங்கிற வெள்ளை புலி திடீர்னு ராயை தாக்கி கழுத்தை கடிச்சு மேடையை விட்டு அவரை இழுத்து போட்டுருச்சு. புலிக்கு பயிற்சி கொடுத்த பயிற்சியாளர்கள் காவலர்கள் எல்லாம் சேர்ந்து புலிகிட்ட இருந்து ராயை மீட்டாங்க. ராய் படுகாயத்தோட உயிர் தப்புனாலும் கூட இந்த புகழ்பெற்ற மேஜிக் நிகழ்ச்சி அதோட நின்று போச்சு. இந்த புலி தாக்குதல் சம்பவம் நடக்கிறதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே சிம்சன் தொடர்ல இதே மாதிரி ஒரு சம்பவம் காட்டப்பட்டிருந்துச்சு. அதுலயும் வெள்ளை புலி தான். யாய்கஸ் அப்படிங்கிற வெள்ளை புலி திடீர்னு ஷோவுக்கு நடுவுல ஷோவை நடத்துற ஸ்பிரிங் பீட்டை தாக்குற மாதிரி ஒரு காட்சி அந்த தொடர்ல சித்தரிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த தொடர்ல வர ஸ்பிரிங் பீட் என்கிற பெயருக்கும் ராய் கூட சேர்ந்த வித்தை காட்டின சீக் பிரைட் அப்படிங்கிற பெயருக்கும் லேசா ஒற்றுமை இருக்கு. இதுவும் ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். ஆப்பிள் கடிகாரத்தை பத்தி 1995 1996 எபிசோட்லயே சிம்சன் தொடர்ல சொல்லப்பட்டிருக்கு. 1995 வருஷம் லீசாஸ் வெட்டிங் அப்படிங்கிற எபிசோட்ல வருங்காலத்தை சொல்றவர் லீசாவை 2010 வருஷத்துக்கு அனுப்பி வச்சிருவார். லீசா அங்க போய் இன்னொரு கதாபாத்திரத்தை கூட அவருடைய போன்ல வீடியோ சாட் செய்வார். இது பிக்சர் போன் அப்படின்னு லீசா சொல்லுவாங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் 2010 உருவாக்கின ஆப்பிள் வாட்ச் கிட்டத்தட்ட சிம்சன் தொடர்ல வர்ற அதே மாதிரியான நவீன வாட்ச் தான். அது மட்டுமல்ல, ஹிக்ஸ் போசன் அப்படிங்கிற கடவுள் துகளை உருவாக்குறதையும் பத்தி சிம்சன் தொடர்ல முன்கூட்டியே சொல்லியிருந்துச்சு. 1998 வருஷம் ஒரு எபிசோட்ல ஹேமர் அப்படிங்கிற கதாபாத்திரம் ஒரு பெரிய சமன்பாட்டை எழுதப்பட்ட கரும்பலகைக்கு பக்கத்துல நிற்பார். அதுக்கு 16 வருஷம் கழிச்சு 2010 வருஷம் ஹிக்ஸ் போசன் அப்படிங்கிற கடவுள் துகள் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த துகளை கண்டுபிடிக்கிறதுக்கான சமன்பாடும் சிம்சன் தொடர்ல வர சமன்பாடும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே இருந்துச்சு. இன்னொரு ஆச்சரியம், லண்டன்ல 72 மாடிகளோட ஷார்ட்ஸ் அப்படிங்கிற உயரமான கட்டிடம் கட்டப்படும்னு சிம்சன் தொடர்ல முன்கூட்டியே சொல்லியிருந்துச்சு. 2000 வருஷம் அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கு முன்னாடி ஒளிபரப்பான ஒரு எபிசோட்ல ஹோமர் ஓட்டு போட போவார். அவர் எலக்ட்ரானிக் வாக்கு எந்திரத்துல பாரக் ஒபாமாவுக்கு ஓட்டு போடுவார். ஆனா அது ஜான் மெய்கின் அப்படிங்கிறவருக்கு விழும். 6 முறை திரும்ப திரும்ப இப்படி நடக்கும். 2012 வருஷம் நிஜமாவே இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. ஒரு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் ஒபாமாவுக்கு விழுந்த பல ஓட்டுகளை குடியரசுக் கட்சியை சேர்ந்த மீட் ரோம்னுக்கு மாத்தி விட்ட சம்பவம் நடந்துச்சு. இன்னும் ஏராளமான சம்பவங்களை சொல்லலாம். 2012 வருஷம் எபிசோட்ல லீசா கதாபாத்திரம் கயிற்றுல தொங்கினபடி ஒரு விளையாட்டு அரங்குக்குள்ள இறங்குற மாதிரி காட்டப்பட்டிருந்தது. அமெரிக்காவில 2017 வருஷம் நடந்த ஒரு விளையாட்டு நிகழ்ச்சியில அமெரிக்காவுடைய புகழ்பெற்ற நடிகையான லேடி காகா இதே மாதிரி கேபிள் உதவியோட அந்தரத்துல தொங்கிட்டு விளையாட்டு மைதானத்துல வந்து இறங்கி பாட்டெல்லாம் பாடினாங்க. 2010 எபிசோட்ல ஷோமரும் அந்த தொடர்ல வர இன்னொரு பெண் கதாபாத்திரமும் அமெரிக்க சார்பாக கலப்பு இரட்டையர்களாக கர்லிங் அப்படிங்கிற விளையாட்டை விளையாடி தங்க பதக்கம் வெல்லுவாங்க. ஸ்வீடன் நாட்டுக்கு வெள்ளி பதக்கம் கிடைக்கும். 2018 குளிர்கால ஒலிம்பிக் போட்டியில நடந்த கர்லிங் விளையாட்டுல அமெரிக்க கலப்பு ஜோடிகளுக்கு தங்க பதக்கம் கிடைச்சது. தொடர்ல காட்டின மாதிரி ஸ்வீடன் நாட்டுக்கு வெள்ளி பதக்கம் கிடைச்சது. வால்ட் டிஸ்னி நிறுவனம் 20th century நிறுவனத்தை வாங்கும்னு 20 வருஷத்துக்கு முன்னாடியே சிம்சன் தொடர்ல சொல்லப்பட்டது. அதே மாதிரி உண்மையிலேயே வால்ட் டிஸ்னி நிறுவனம் 20th century நிறுவனத்தை வாங்கின போது எல்லாருக்குமே ஆச்சரியம். சிம்சன் தொடர்ல கொரோனா மாதிரியான பெருந்தொற்று வரும்னு கூட ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஒசாகா ஃப்ளூ அப்படிங்கிற எபிசோட்ல இந்த வைரஸ் கிருமிக்கு மருந்தே இல்லை, ஓய்வு ஒண்ணுதான் ஒரே வழி அப்படின்னு காட்டப்பட்டது. அதே போல COVID-19 அப்படிங்கிற கொரோனா தொற்று வந்தபோது அதற்கு மருந்தே இல்லை, ஓய்வு தான் ஒரே வழி அப்படின்னு சொன்னாங்க. இந்த சிம்சன் தொடர்ல September 11 இரட்டை கோபுரம் தாக்குதல் பற்றியும் ஏதோ ஒரு விஷயத்துல முன்கூட்டியே காட்டப்பட்டது இன்னொரு ஆச்சரியமான விஷயம். இந்த தொடரின் 1997 வருஷம் எபிசோட்ல நியூயார்க் நகரம் ஒரு நாளைக்கு $9 அப்படின்னு காட்டப்படும். அதுல 9 அப்படிங்கிற நம்பரை தொடர்ந்து இரட்டை கோபுரங்கள் நிற்கிற மாதிரி காட்டப்பட்டிருக்கும். டக்குன்னு பாக்குறவங்களுக்கு அது 9-11 மாதிரியே தெரியும். அதே போல சிம்சன் தொடர்ல வந்த இன்னும் எத்தனையோ விஷயங்கள் அப்படி அப்படியே நடந்திருக்கு. ஒரு நகைச்சுவை கார்ட்டூன்ல வந்த விஷயங்கள் கிட்டத்தட்ட 30 விஷயங்கள் எப்படி நிஜத்துல நடந்துச்சு அப்படின்னு யாராலும் இது வரைக்கும் விளக்கம் சொல்ல முடியல. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?